इति विहितमुदारं वेङ्कटेशेन भक्त्या श्रुतिसुभगमिदं यस्तोत्रमङ्गीकरोति खरिशिखरिविठङ्कस्थायिनः कल्पवृक्षात् भवति फलमशेषं तस्य हस्तापचेयम् 51वां पद्यम् इदिवे अन्तिम पद्यम् श्री वरदराज पंचाशत् कड़सी पद्यम् इदु இந்த பத்தியத்தில் இது ஒரு பலஸ்துதி. எல்லா பலஸ்துதியில் இருக்க மாதிரி யார் எழுதினது என்ன இந்த பத்தியத்தை வாசித்தா ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்துன்னு சொல்லக்கூடிய இந்த பத்திய மாளிகா வாசித்தா என்ன பலன் அவளுக்கு அப்படிங்கிறத இங்கே விண்ணப்பிக்கிறார். 51வது பத்தியத்தில் பவதி தான் கிரியாபதம். பவத்தின கிடைக்கின்றது ஆகின்றது. ஹஸ்தாபச்சேயம் பவதி, ஹஸ்த அபச்சேயம் இந்த சீன் தாத்துக்கு பறித்தல் கலெக்ட் பண்ணுறது. அபச்சேயம்னு சொன்னால் பறிப்பதற்கு ஏற்றதுன்னு அர்த்தம். ஹஸ்த அபச்சேயம் எல்லா பலன்களும் அழகாக நமக்கு எட்டுற மாதிரி இருக்குமா, பழத்தை பறிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறார். பழத்தை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு ஏன் சொல்லணும்னா, எம்பெருமானை வந்து கல்பக விருட்சமாக சொல்ல போகிறார். முதல் பத்தியத்திலையும் அங்கே சொல்லச்சியவும் கல்பசாக்கின்னு சாதித்தார். இங்கேயும் எம்பெருமான கல்பவிருஷாத்தின் கல்பவிருஷம் சொல்ல போகிறார். ஆரம்பம் கடைசி ரெண்டுத்தையும் கன்க்ளூட் பண்ணுறார் கல்பவிருஷம்னு. விருட்சம்னா பலன் கொடுக்கும். சில விருட்சங்கள் எப்படி பலன் கொடுக்குன்னு கேட்டால், மேலே ஏறி பறிக்கணும், பெரிய பெரிய கிளைகள் இருக்கும், நமக்கு சாமர்த்தியம் போகாது, ஏறி பறிக்கிறதுக்கும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் இந்த மரமானது பழத்தை வச்சுட்டு சொல்வா அப்படியே குனிஞ்சு நிற்கிறதாம். நம்ம எடுத்துக்கிறதுக்கு எத்தனை துங்கை ரத்துங்கைச்ச பிரணத்தேர் கிருஷ்யத்தை பலன் நமக்கு சாதிச்சார் பரமார்த்த சுதியில். அந்த மாதிரி ஹஸ்தாபச்சயம் பவதி எந்த பலம் கேட்டால், அசேஷம் பலம், அனைத்து விதமான பலன்களும் கையில் பறிக்க ஏற்ற வகையில் அமைகின்றது ஆகின்றது. எங்கிறதுன்னு கேட்டால், கல்பவிருக்ஷாத்து. கல்பவிருக்ஷாத்துன்னு சொன்னால் அந்த கல்பக விருக்ஷாத்தின் விருட்சத்திலிருந்து. ஐந்தாம் வேற்றுமை ஏகவச்சனம், பஞ்சமே பக்தி ஏகவச்சனம். நினைத்ததை கொடுக்கக்கூடியது கல்பக விருக்ஷம், அந்த கல்பவிருக்ஷாத்துன்றது பஞ்சமே பக்தி. இது எங்கே இருக்குன்னு கேட்டால், அல்லது அந்த கல்பவிருக்ஷாத்துக்கு ஒரு விசேஷனம் போட்டுண்டார். தஸ்யன்றது எவனுக்குன்றதுக்கு, கரிகிரி விடங்க ஸ்தாயினக. கரிகிரி விடங்க ஸ்தாயினக, கரிகிரின்னு சொன்னால் அத்திகிரி, கரிஷிகரி க்ஷமிக்கணும், கரிஷிகரி. கரிஷிகரின்னு சொன்னால் ஷிகரின்னு மலைக்கு பெயர். கரிஷிகரி அத்திகிரியாக ஒரு மலை இருக்கணும், அதில் விடங்க, விடங்கன்னு சொன்னால் அந்த மலையிலையும் அந்த உச்சியிலையும் உச்சி ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அந்த விடங்க ஸ்தாயினகா, ஸ்தாயின்னு சொன்னால் நிற்கிறது, நிலச்சி நிற்கிறதுக்கு பேர் ஸ்தாயின்னு பேர். ஸ்தாயினகான்றது ஸ்தாயின்னு அந்த சப்தம் அதுக்கு, அது ஸ்தாயி ஸ்தாயினோ ஸ்தாயினகான்னு போகும். பஞ்சமி பக்தி, இது பஞ்சமியாக இருக்கலாம் ஷஷ்டியாகவும் இருக்கலாம் ஸ்தாயினகான்றது, ஆனால் விருக்ஷாத்துன்றது பஞ்சமியில் இருக்கிறதுனால இது ஸ்தாயினகா. அப்படிப்பட்ட நிற்கக்கூடிய அந்த அத்திகிரியாகிய அந்த மலை இருக்கணும், அதில் வசரத்தில் இருக்கக்கூடிய நிலச்சி இருக்கக்கூடிய அவனிடமிருந்து அந்த கற்பக விருட்சத்தினிருந்து அப்படின்னு போகிறது. யாருக்கும் கேட்டால் தசிய அவனுக்கு, அவன் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்ல போகிறார், யஹ அங்கீகரோதி. யஹ எவன் அங்கீகரோத்தின்னு சொன்னால், முதல்ல இதை வாசித்து பொதுவாக அங்கீகாரம் பண்ணுறதுன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுறது, அக்னாலஜ் பண்ணுறது. இருந்தாலும் எந்த இடத்துல இதை ஒத்துண்டு படிக்கணும், படிக்கிறவா வாசிக்கிறவாளுக்கு அப்படின்னு அர்த்தம். தசியனா அவனுக்கு, யஹ அங்கீகரோதி தசிய எதைன்னு கேட்டால், இதம் ஸ்தோத்திரம். இதம் ஸ்தோத்திரம்னா த்விதியா பக்தி ஏகவச்சனம், இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த வரதராஜ பஞ்சாசத் இதம் ஸ்தோத்திரத்தை. இது எப்படி இருக்கா, ஸ்ருதி சுபகம்னு போட்டுண்டார். ஸ்ருதினா செவி, சுபகம்னு சொன்னால் ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. இது செவிக்கினிய செஞ்சோல்னு ஆழ்வார் சாதிச்சார். அதே ரீதியில் அந்த செவிக்குன்றது ஸ்ருதி, இனிய செஞ்சோன்றது சுபக. ஸ்ருதி சுபகம் இதம் ஸ்தோத்திரம், செவிக்கு இனிமையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை அப்படின்னு அர்த்தம். மேலும் உதாரம்னு போட்டுண்டார். உதாரணம்னா பொதுவாக ஸ்தோத்திரம்னு சொன்னால் வெறும சதுர்த்தி பக்தி பண்ண சொன்னால் ஸ்தோத்திரம் தான், விஷ்ணவே கிருஷ்ணாயே ராமாயணம்னாலும் ஸ்தோத்திரம் தான். ஆனால் இங்கே வெறும அப்படி இல்லை, இதில் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. நம்மளே பார்த்தோம் இந்த பத்தியத்தில் உபாத்காத்தத்தில் சொன்னார், நெய்ச்சல சந்தானம் பண்ணிட்டார், அப்புறம் அவனுடைய சுரூபத்தை சொன்னார் 7-14 வரைக்கும். 17-26 முழுக்க அவனோட ரூபம் என்ன, திவ்ய மங்கள விக்கிரக அனுபவம் என்ன, அவதார பிரமையெல்லாம் சொன்னார். 27-39 வரைக்கும் சௌஷில்யாதி குணங்கள் திருகுணங்கள்லாம் விவரணம் பண்ணார். 40-50 விபூதி, அவனோட ஐஸ்வர்யம் என்ன, மகிமை என்ன, அப்புறம் தன்னுடைய தனக்கே உரிய பாணியில் எப்படி
இங்கேயும் இருந்துடுறேன்னு சொன்னார். வைகுண்ட வாசத்துலேயும் அபிலாஷிலன்னு சொன்னார். அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் 50வது பத்தியத்தில் அந்த மரக்கதை பச்சையை விட்டு இட்டு அவனுடைய திருமேனிய வர்ணனையை சொல்லி அந்த காந்தியை சொல்லி முக்கியமாக அது தன்னுடைய மனசில் நம்மளுடைய மனசில் நினைச்சிருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட உதாரம் நிறைய கருத்துக்கள் நிறைந்தது. நம்மளாக கொண்டு பத்தியங்களை எழுத முடியாது. அப்போ எழுதின பத்தியங்கள் இப்படி சுபகமாக இருக்கக்கூடிய பத்தியங்களை வாசித்து இந்த குறிப்பாக இந்த பத்தியத்தை வாசித்து எவன் வாசிக்கிறானோ அவனுக்கு அனைத்து விதமான பலன்களும் கைக்கு எட்டும்படியாக இருக்குன்னு சாதித்தார். மேலும் யாரால் எழுதப்பட்டது, இதி வெங்கடேஷேன பக்தியா விஹிதம், விஹிதனா செய்யப்பட்டது இயற்றப்பட்டது, இதி இதுனா என்று இவ்வாறு மேற்கூறியவாறு அல்லது கீழ்கூறியவாறு, வெங்கடேஷேன வெங்கடேஷனால், திருத்தியா பக்தி ஏகவச்சனம், பக்தியா விஹிதம் பக்தியோடு கூடி எழுதப்பட்டது. விஹிதம் என்பது அந்த ஸ்தோத்திரத்துக்கு விசேஷனம். விஹிதம், உதாரம், ஸ்ருதி சுபகம், இதம், ஸ்தோத்திரம், இந்த அஞ்சு ஒரு ஒரு பக்கம் இருக்குது. யஹ அங்கீகரோதி, இவன் எதை எவன் இதை ஏற்று பயில்கின்றானோ தஸ்ய அவனுக்கு கரிகிரி கரிசிகரி விட்டக விட்டங்கஸ்தாயினக, அந்த அத்திகிரி மலை இருக்கணும் அதற்கு மேலே உச்சியில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த கல்பவிருக்ஷாத்து அந்த கற்பக மரத்தினின்று அசேஷம் பலம் ஹஸ்தாபிச்சயம் பவதி, கைக்கு எட்டக்கூடிய வகையில் பறிக்கிற மாதிரி எல்லா பழங்களுமே அவனுக்கு எல்லா பழங்களும் கோரின பலன்கள் எல்லாமே கிடைக்கும்னு தாத்பரியம். இப்படி இந்த 51வது பத்தியத்தில் இந்த வரதராஜ பஞ்சாஷத்துங்கிற ஸ்துதியை தலைக்கற்றார். அடியது மந்த மத்தியில் செப்பலப்பட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டேன். தத்குணைகி கரணமாகத்திய சாப்பலாய பிரச்சோதித்தகன்னு கால்தாசன் சொல்கிறார் ரகுவம்சத்தில். வரதராஜ பஞ்சாஷத்துன்னு சுற்றி எங்கே இருக்குது, அடியன் எங்கே இருக்கேன் என்ன தெரியும். இருந்தாலும் அதனுடைய ஒரு சிரேஷ்டம் வாசிக்கிறதுக்கும் லாலித்யம் நிறைய அர்த்த கர்ப்பிதமாக இருக்குதுன்னு அடியனுடைய மத்தியா சொல்லியிருக்கார், குரு சொல்லியிருக்கார். அதனால் அதை இந்த இந்த இப்படி சொல்கிறது மூலமாக அடியன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டுருக்கேன். அதை ஒரு சாக்காக வச்சுட்டு இந்த காரியத்தை இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன்ற ஒரு சாகசமாக காரியத்தை அடியன் பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளவோ எண்ணிக்கை இல்லாத தோஷங்கள் இருக்கலாம், உச்சாரண தோஷம் இருந்திருக்கலாம், அர்த்தம் சொல்கிறதில் மாற்றி சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் கேட்குறவா வந்து எல்லாத்தையும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஏதாவது குறிப்பிட்ட சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கோ, அதை கேட்டுட்டு அடியன் மாற்றிக்கிறேன். கபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.